எல்ஜில விங் இருக்கு. இப்ப எல்ஜி விங்ல வந்து பாத்தீங்கன்னா டூயல் ஸ்கிரீனோட வந்துரும். இதெல்லாம் எந்த ஸ்கிராச்சுமே இருக்காது. அதான் இதோட கண்டிஷன் அப்படியே. ஆமா, சாம்சங்ல எட்ஜ் டிஸ்பிளே நிறைய கஸ்டமர் வந்து லைக் பண்ணுவாங்க. வெறும் 11,500 கொடுத்துட்டு இருக்கோம். ஐபோன் எஸ்இ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் பே வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடிய சப்போர்ட் ஆகிற போன். ஆமா, 7,000 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஓப்போல வந்து ரினோ 80 லான்ச் ஆகி 1 வீக் ஆச்சு. 30,000 க்கு லான்ச் ஆச்சு. 1000 ரூபா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, வினோ vlog வியூவர்ஸ்க்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? நம்மள்ட்ட போன் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் ப்ரோ வந்து நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு 500 க்கு செல் பண்ணிருக்கிற பவுச்சஸ். பட் இதுவே வந்து நம்ம கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எக்ஸஸ் இதுல இருந்தா உங்களுக்கு டூயல் சிம் வரும். சோ எக்ஸஸ்ல எல்லாம் 256 GB பேட்டரி ஹெல்த் 100 ஓட என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல பிராண்ட் நியூ பீஸ். S21 Ultra S21 Ultra வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி கேமரா கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். சாம்சங் நோட் 20 Ultra உங்களுக்கு 10 சீரிஸ், எல்ஜி வெல்வெட் கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு ஸ்டாக், பட் நம்ம ரெட் ஜோன்ல எப்பயும் ஸ்டாக் இருக்கும். 13,500 கொடுத்துட்டு இருக்கோம். ஐபோன் XR XR வந்து பாத்தீங்கன்னா 64 GB பேட்டரியும் கேமராவும் இதுல சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ரெட் ஜோன் மொபைல்ஸ் தான் வந்து வந்திருக்கோம். சோ இவங்களை பத்தி கண்டிப்பா ஆன்லைன்ல இருக்கவங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இதை பத்தி பேசுறதுக்கு ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ நீங்க உங்க கடையை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நான் வேற எதுவுமே கேட்க போறது இல்ல. நம்மளோட வினோ vlog வியூவர்ஸ்க்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. இதுவே வந்து நம்ம கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ சொல்லுங்க நம்ம கடைய பத்தி. கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்றத மட்டும் சும்மா ஷார்ட்டா சொல்லிருங்களேன். ப்ரோ, நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே. சோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி யூடியூப் எல்லாமே இருக்கு. சோ இத நீங்க ஃபாலோ பண்ணும்போது நம்ம கடையில இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சிக்கலாம். வந்துட்டே இருக்கும். ஓகே. இத தவிர நம்மள்ட்ட என்னென்ன ஃபோன்ஸ்லாம் அவேலபிளா இருக்குன்றது நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா A to Z பிரீமியம்ல இருந்து பேசிக் வரைக்கும் எல்லா மாடலுமே எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு நியூ வேணா நியூ கூட இருக்கும், உங்களுக்கு செகண்ட்ஸ் வேணா செகண்ட்ஸ் இருக்கும். நியூலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனோட ஒரு 5,000-10,000 நம்ம ரெட் ஜோன்ல கம்மியா இருக்கும். ஓகே. சோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போன் எடுத்துட்டு போலாம். அது எல்லாமே தரமா இருக்கும் இல்லைங்களா? இருக்க போன்ஸ் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங் வந்து இதுதான், டெமோ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகே. டெமோ கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லாம புதுசு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு டெமோ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஓகே ப்ராடக்ட். இன்னொரு பொருளுக்காக போக வேண்டியதே இல்ல, போன் பவுச் டெம்பர் சார்ஜர் எல்லாமே இதுதான் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் ஐபோன் 7 கொடுத்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 14,000 கொடுத்துட்டு இருந்தோம். உண்மையாலுமே 13,000 தரீங்க? உண்மையாலுமே 13,000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேங்க. 90-100 பேட்டரி ஹெல்த் வந்து ஸ்கிராச்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. இதுதான் ப்ரோ, இதுதான் கண்டிஷன். உங்க முன்னாடி தான் நான் காமிக்கிற பாத்தீங்களா, இதுதான் நம்ம சேல் பண்ணக்கூடிய பொருள். எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஏதாவது வாரண்டி அந்த பேசிஸ் ஏதாவது இருக்கு? நம்ம செக்கிங் டைம் கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே. A to Z வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி தான் எடுப்போம். 99% எந்த ப்ராப்ளமே இருக்காது. பட் இருந்தாலும் பை பண்ற அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்காக 10 days நம்ம டைம் கொடுத்தோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் ஐபோன் XR. XR வந்து பாத்தீங்கன்னா 64 GB பேட்டரியும் கேமராவும் இதுல சூப்பரா இருக்கும். சோ இது எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்பிள்ல ஒரு நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டியோட வேணும்னா XR எடுத்துக்கலாம். ஓகே. நல்ல கிளாரிட்டியோட இருக்கும். இதுமே பாருங்க, எந்த ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 85 above வந்துடும். 21,000 கம்ப்ளீட் ஃபுல் கிட் வந்துடும். கம்ப்ளீட் ஃபுல் கிட் வந்துடும். எல்லாமே கொடுத்துடலாம். இதுலயே 128 GB இருக்கு. 24,000 கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் ஐபோன் எக்ஸ். ஐபோன் எக்ஸ்ல 256 GB 23,500 கொடுத்துட்டு இருக்கோம். பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 100 வந்துடும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா
எந்த ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோன்ஸ்லாம் ஸ்டாக் இருக்க வரைக்கும் அப்படிதானா இல்லை எப்போ கேட்டாலும் கிடைக்கும்? ப்ரோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இதுதான், ஸ்டாக் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வேற ட்ரெண்ட் மாறும் நம்மள்ட்ட. ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல என்ன மாடல் இருக்கோ அது நம்மள்ட்ட மேக்ஸிமம் என்ன ஃபோன் கேட்டாலுமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாம், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் இதுல இருந்தா உங்களுக்கு டூயல் சிம் வரும். சோ எக்ஸஸ்ல எல்லாம் 256 GB பேட்டரி ஹெல்த் 100 ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு நல்ல பிராண்ட் நியூ பீஸ். டிஸ்பிளே கிளாரிட்டி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி இதெல்லாமே வந்து பார்த்து தான் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ நம்ம கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு 500 ஆசைப்பட்டு நம்ம வேற பக்கம் எடுத்துக்கோன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கிளாரிட்டி வைஸ் ட்ரூ டோன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுதான் டிஸ்பிளே, ஐஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி இதுதான். ஆமாம், உங்களுக்கு 1000 ரூபீஸ் 2000 கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி வெளியே எடுத்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி டிஸ்பிளே கிடைக்காது. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது 26,000. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் எக்ஸஸ் இதோட இது. இதில் வந்து 11 நம்மள்ட்ட டெமோ ஸ்டாக் இருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாகவே 11 நல்ல சேல் ஆகிடுச்சு. இப்போ இந்த 11 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 35,000 கொடுத்துருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டுல ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. யூஸ்டு இன்னும் கம்மியாக இருக்கும். 25,000 நம்மள்ட்ட ஸ்டார்டிங் சூப்பர் ப்ரோ 11. இது டெமோன்றனால இந்த ப்ரைஸ் உங்களுக்கு யூஸ்டு இதை விட கம்மியாவே இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 12 ப்ரோ. கொஞ்சம் டிமாண்டா இருக்கு மாடலு பீஸ். இதுதான் உங்களுக்கு டெமோ கண்டிஷன்ல வந்துடும். பேட்டரி ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு 90+ வந்துடும். டிஸ்பிளே கிளாரிட்டில இருந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவ் தான், கம்மி பீஸ் தான் இருக்கும். செலக்டிவா செலக்ட் பண்ணி செக் பண்ணி 92% இருக்குங்க. 92% இருக்கும். குவாலிட்டி வைஸ் நம்ம செக் பண்ணி தான் எடுத்து கஸ்டமர். இப்போ இந்த போன்ஸ்லாம் வாங்கணும் அப்படினா நம்ம இங்க நேர்ல தான் கடைக்கு தான் வரணுமா இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க? ஸோ இப்போ இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 37,000 கொடுத்துட்ருக்கோம். 37. ஆமாம், இதெல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட்ஸே 40,000 வரும். பட் இப்போ நம்ம ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 37,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் நோட் 20 இருக்குது. நோட் 20லாம் உங்களுக்கு 27,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியில் விங் இருக்குது. ஸோ இப்போ எல்ஜி விங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்க்ரீனோட வந்துடும். இதெல்லாம் எந்த ஸ்க்ராட்சுமே இருக்காது. இதுதான் ப்ரோ, இதுதான் இதோட கண்டிஷன். அப்படியே ஆமாம், 24,000 கொடுத்துட்டுறோம். 24,000 தானா? ஓகே, உங்களுக்கு பாப் அப் கேமரா வந்துரும். இந்த ஆப்ஷனோட உங்களுக்கு ஃபேமஸான ஒரு மாடல் இல்லீங்களா? 24,000 நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் எல்ஜி வெல்வெட்டு. எல்ஜி வெல்வெட்டு கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு ஸ்டாக்கு. பட் நம்ம ரெட் ஜோனில் எப்பயும் ஸ்டாக் இருக்கும். 13,500 கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்பிளே, டெம்பர் எங்கேயும் ஒட்ட மாட்டாங்க. மொபைல்னா மொபைல் மட்டும் கொடுப்போம். பட் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 4 11,500 கொடுத்துட்ருக்கோம். ஒரு கேமரா கிளாரிட்டியும் ஒரு கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பிக்சல்னாலே அது செம்மையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு அந்த கிட்டோடையே வரும், பாக்ஸ் கிட்டோடையே வந்துருங்க. இல்லை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மொபைல்ஸ் மொபைல்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் தான். ஸோ அதனால வெறும் மொபைல் மட்டும் தான் வரும், பாக்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பிக்சல் 5G டிவைஸ். ஓகே, இது உங்களுக்கு 16,000 கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதில் 5G டிவைஸ், 8GB ரேம், 128GB. ஸோ இப்போ சாம்சங்கில் எட்ஜ் டிஸ்பிளே நிறைய கஸ்டமர் வந்து லைக் பண்ணுவாங்க. இது எட்ஜ் டிஸ்பிளே வந்துடும், வெறும் 11,500 கொடுத்துட்ருக்கோம். சாம்சங் S9. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S10E இருக்கு. இது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் 855 நினைக்கிறேன். இது நம்ம வெறும் 12,500 கொடுத்துருவோம். கொஞ்சம் முன்னாடி வந்த மாடல்ஸாக இருந்தாலுமே ஸ்டாக் இருக்குங்க. இது உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் S10 இருக்கு. S10 வந்து பாத்தீங்கன்னா எஜ் டிஸ்பிளேயோட வந்துரும். இது நம்ம 16,000 தான் கொடுத்து 16,000 தான். ஆமா, இது எல்லாமே கொஞ்சம் டிமாண்டான மாடல், ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான மாடல். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பிக்சல் 6. பிக்சல் 6ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
8GB RAM 128GB 24,000 35,000 கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கண்டிஷனில் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்கோ அதோட ஸ்டாக்கும் ப்ரைஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸ் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏ டு ஜெட் என்ன மாடல் எடுத்தாலும் அதுக்கு நம்ம பாக்ஸோட ஸ்டாக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோலே நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் ப்ரீமியம் மாடல்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14+80,000 பில் ரேட்டு. பட் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 67,000 கொடுத்துட்ருக்கோம். 67,000 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 months தான் ஓல்டுங்க. இன்னும் 10 months உங்களுக்கு வாரண்டி இருக்குங்க. ஆமாம், 67,000 நம்ம ப்ரீமியம் கேஸோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 14 Pro Max 14 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB 110,000 கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரேட் சொல்கிறோம், ஒருவேளை டவுனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் தான் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 14 Pro வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90,000 கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து 13 Pro உங்களுக்கு 70,000 கொடுத்துருக்கோம். 70,000 கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலர் சாய்ஸ் வந்துடும். இப்போ இது உங்களுக்கு 12 Pro Max 12 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 256GB 55,000 ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 96 பேட்டரி ஹெல்த் வந்துடும். ஸோ அந்த பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து ரேட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60,000 கொடுத்துட்ருக்கோம். 11 உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 25,000 நம்மள்ட்ட ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்குது. 12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க. 12 வந்து 64GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 இருக்குது. வாரண்டி இருந்தால் ரேட்டு டிஃபரெண்ட் ஆகும். இப்போ இது வந்து இது எல்லாமே பாக்ஸோடு வந்துடும். ஆமாம், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்டு தான். பட் நீங்கள் இது மட்டும் பாருங்கள், நம்ம கடையோட ஸ்பெஷலே வந்து இதுதான். ஸோ நீங்கள் செலக்ட் எடுக்கிறதே அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி தான் எடுப்பீங்க. எந்த ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லாமல் நீட்டான கண்டிஷனில் எடுத்து கஸ்டமருக்கு ஒரு நீட்டான ப்ராடக்ட் தான் நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் 12 mini. ஸோ இதே மாதிரி தான் நம்மள்ட்ட ஐஃபோன்லேயே ப்ரீமியம் மாடல் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் செட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு 10,000 ஒரு 30,000 இருக்கக்கூடிய செகண்ட்ஸ்னே சொல்ல மாட்டோம், அந்த அளவுக்கு நல்லா நியூவாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸுங்க. ஓகே, இப்போ ஓப்போவில் வந்து Reno 80 லான்ச் ஆகி 1 week தான் ஆச்சு. 30,000 லான்ச் ஆச்சு. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 கொடுப்போம். 5,000 கட் பண்ணி கொடுப்போம். ஆமாங்க, 12 months இன்னும் உங்களுக்கு கம்பெனி வாரண்டி இருக்குங்க. பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க, அதுக்காக உங்களுக்கு 5,000 கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ Reno 8 Pro இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வரும். பட் நம்ம கொடுக்குறது 33,000 இன்னும் உங்களுக்கு 6 months உங்களுக்கு வாரண்டியோட வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்போ Reno 8 5G டிவைஸ் உங்களுக்கு 30,000 வரும். பட் நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 தான். ஓகே, எல்லாமே செம்ம பிரைஸ் தான் ப்ரோ இல்லையா? ஆமாங்க ப்ரோ. இப்போ ஓப்போலே Reno 7 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு லான்ச் ஆகி உங்களுக்கு 1 month தான் ஆச்சு. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 30,000 பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுனால 30,000 கொடுத்துட்ருக்கோம். 30,000 உங்களுக்கு நியூ ப்ரைஸ், நம்ம 25,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட இதெல்லாம் வந்து பாருங்கள், இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு கிட்ட எல்லாமே. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கறதோட இது ஒரே இதில் பார்த்துட்டிங்கனால உங்களுக்கு ஸோ சாம்பிளாகவே காட்டிடலாம். கிட்ட உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். சார்ஜர் இந்த 20 watts அடாப்டர் சார்ஜர் கேபிள் எல்லாமே வந்துடும். எல்லா போனுக்குமே அப்படியே கம்பெனிலிருந்து என்ன வந்துச்சோ அதே தான் இருக்கும். அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு 5 to 10,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து பாக்ஸ் கிழிச்சதுனால அந்த டிஸ்கவுண்ட் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் Note 12 Pro இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு 20,000 to 22,000 தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் மாடல். இது வந்து உங்களுக்கு Redmi 12 Pro 12 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 கொடுத்துட்டோம். இது உங்களுக்கு 60,000 வருது. ஓ, 60,000 வந்தது 38க்கு தரீங்க. 38க்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K50i இது உங்களுக்கு 28,000 வருது. பட் நம்ம 20,000 தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு 8GB RAM 256GB 5G டிவைஸ் நல்லாயிருக்கும். ஸ்னாப்ட்ராகன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு Redmi Note 11S இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 rupees கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 இது உங்களுக்கு 13,000 கொடுத்துட்ருக்கோம். ஓப்போவில் Reno 6 இது உங்களுக்கு 17,000 கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Vivo V25 இது உங்களுக்கு ரீசெண்டாக வந்த மாடல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 21,000 கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஓப்போ விவோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ 30,000 இவங்க ஒரு மாடல் விட்டால் அவங்களும் ஒரு மாடல் விடுவாங்க.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோல V25 Pro 26,500 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எஜ் டிஸ்பிளேடும் வந்து. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 Pro லாஸ்ட்டாக வந்த மாடலு. இது நம்ம 80,000 பில்ட் ரேட்டுங்க. நம்ம கொடுக்குற ரேஷன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63,000. ஆமாம், இது உங்களுக்கு இன்னும் 8 மந்த் வாரண்டியோட இருக்கு. ஸோ ஒரு 4 மந்த் யூஸ்டு பீஸ். ஆமாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 6A. இது வந்து நம்ம 30,000 பூஸ் வருதுங்க. பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டு இருக்கு. ஒரு 5,000 உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10T வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ஸ்டார்டிங் இருக்குது. இதில் வேரியண்ட் இருக்குது, 8GB ரேம் இருக்குது, 12GB ரேம். ஸோ வேரியண்ட் பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறுங்க. இப்போ 10R வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் வருதே, இதில் ஏதாவது டென்ட்டு ஸ்க்ராட்சு இதெல்லாம் ஹெவியாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் ஃபோன் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த பேக் ஓப்பன்டாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய கஸ்டமர் ஃபஸ்ட்டு வாங்கினோடனே பவுச்சு டம்பர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட எடுக்கும்போது அவங்களோட பவுச்சு டம்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பூஸ் மாதிரியே தான். ஸோ மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்காது, கம்பெனி வாரண்டியோட இருக்கும். இருக்கும். ஆமாம். இது போக நம்ம ஷாப் வாரண்டி வேறு 10 days கொடுப்போம். பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸும் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பீஸ்க்குமே அந்த ஷாப் வாரண்டி 10 days இருக்கு. 10 days நம்ம கொடுத்துட்டு. ஸோ வாரண்டி இருக்கிற பீஸ்க்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். IQ7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஸ்டார்டிங்கில் இருக்குங்க. வேரியண்ட் இதுலேயும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சோட ப்ரைஸ் தான். ஓகே சரிங்களா. இப்போ IQ9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஸ்டார்டிங்கில் இருக்கு. ஸோ இப்போ 80 வந்து பார்த்தீங்கன்னா 20,000 உங்களுக்கு 20,000. ஆமாம், 80 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டிமாண்டான மாடல். இப்போ 9RT வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 ஸ்டார்டிங் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 Pro 8 Pro அதே மாதிரி தான் உங்களுக்கு 27 ஸ்டார்டிங் இருக்கு. இதுலேயும் 12GB ரேம்லாம் வரும், 30,000 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்லர் எடிஷன் 70 Pro மெக்லர் எடிஷனு 12GB ரேம் இதில் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,000 தான் கொடுத்துட்ருக்கோம். 26ங்க. ஆமாம், 12GB ரேமோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் தான். பட் இது 12GB ரேமோட வந்துடும், மெக்லர் எடிஷன் வேறு. 9R உங்களுக்கு 20,000 ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்ராச்மெண்ட் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ஃபோனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்மகிட்டருந்து பை பண்ணிக்கலாம். இப்போ சாம்சங்கில் S22 Ultra நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68,000. ஆமாம், ஓகே. இதுவுமே உங்களுக்கு தெரியும், 120,000 வருது. பட் இப்போ S23 Ultra வந்தனால ஒரு 5,000 ப்ரைஸ் ட்ராப் ஆகி 75,000 வித்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம 68,000 கொடுத்துருவோம். ஓகே, இதுவுமே உங்களுக்கு 6 மந்த் வாரண்டியோட இருக்கு. இதுலையுமே வாரண்டி இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா S22 Plus 50,000 கொடுத்துட்ருக்கோம். டிஸ்பிளே கிளாரிட்டிலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். S21 Ultra இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு மொபைல்ஸ் 42,000 வரும். 42 தான். ஓகே, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். சாம்சங்கில் S21 Plus 30,000 கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 Plus 7 Pro வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1 Plus 4 உங்களுக்கு 15,000-16,000 ஸ்டார்டிங் இருக்குது. 1 Plus வந்து பார்த்தீங்கன்னா A2Z நம்மள்ட்ட எல்லா மாடலுமே ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். இப்போ நீங்கள் காட்டணுன்னா வீடியோ வந்து ஒரு 1 மணி நேரம் போயிடும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க மாடல்ஸ் எல்லாமே காட்டணுன்னா இப்போ வீடியோலேயே நம்மளால் இவ்வளோ கவர் பண்ண முடியல. இப்போ வியூவர்ஸ்க்கு எப்படி உங்கள்கிட்ட இருக்க ஃபோன் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? இதெல்லாம் என்ட்ருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது அவங்களோட நம்பர் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, அவங்களும் எங்க நம்பர் சேவ் பண்ணிருப்பாங்க. சோ ஸ்டேட்டஸ் வந்து நாங்க டெய்லி வந்து நீங்க ரீசன்ட்டா போட்ட ஸ்டேட்டஸ் காட்டுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வெச்சிருவோம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் வந்து நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணிடுவோம். இப்போ இதுல வந்து MI 11X 5G 8GB RAM என்ன Snapdragon என்ன பேட்டரி ஹெல்த் என்ன இது டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம். ஓகே, சோ டெய்லி இத அப்டேட் பண்ணுவீங்க? ஆமா, டெய்லி நாங்க எடிட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வெச்சிட்டே இருப்போம். ஓகே, அது வந்து அவங்களுக்கு பார்த்து இது லைக் ஆயிருச்சுனா இதோட டீடைல்ஸ் கேட்கும்போது அதோட போட்டோஸ் வீடியோஸ் நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். அதை பார்த்து அவங்க லைக் பண்ணி அவங்க பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 10 days வந்து அந்த ரீப்ளேஸ் இது பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணித்தரீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு வந்து ஜஸ்ட் அந்த நம்பரும் சேவ் பண்ணிக்கிங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். அண்ட் டெலிவரி மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தின் 1 day வந்து உங்களுக்கு டெலிவரி கொரியர் பண்ணி. ஓகே, டெலிவரி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் எல்லா இடத்துக்குமே, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம. ஓகே, 1 day பண்ணிடலாம். உங்களுக்கு இந்தியான்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days டைம் எடுக்கும். ஓகே, இப்போ இந்த டெலிவரிக்கு ஏதாவது சார்ஜஸ்ன்றது இருக்கு? இல்லை, எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோன்ஸ் இப்போ பார்த்த மாடல் ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்க்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க. அப்படி இல்லைனா நம்பர் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு இருக்க லேட்டஸ்ட் மாடலில் எது வேணாலும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரோ, நம்ம இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களோ சேம் இந்த வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே.